இன்னைக்கு நாம நிறைய ஹாலிவுட் மூவிஸை இப்போ தமிழ் டப்ல வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இந்த வாரத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 படத்தை வந்து தமிழ் டப்ல வந்து பண்ணிருக்காங்க. அந்த 5 படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி புதுசா தமிழ் டப்ல செய்யப்பட்ட படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா கீழே வந்து லிங்க் தரும், அதை வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த 5 படத்தோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறோம், பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் गाइस, எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு டியூப்லைட் மைண்ட் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிற படம் வந்து கேமர். 2009 ரிலீஸ் ஆன இந்த படத்தை வந்து இப்போதான் வந்து தமிழ் டப்ல வந்து பண்ணிருக்காங்க. படத்துல நம்ம ஜெரார்ட் பட்லர் தான் ஹீரோ. அண்ட் படத்தோட கதை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபரெண்டா இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு சைக்கோவா இருக்கிற இந்த படத்தோட வில்லன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, மனிதர்களை வச்சு ஒரு கேமை வந்து கிரியேட் பண்றாரு. அந்த கேம்ல மாட்டிக்கிற நம்ம ஜெரார்ட் பட்லர் வந்து என்னென்ன பண்றாரு, அந்த கேமை வந்து கரெக்டா வந்து பிளே பண்ணாரா இல்லையா, அது மட்டும் இல்லாம இந்த ஆபத்தான கேமை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெரார்ட் பட்லர் வந்து ஆசைப்படுவாரு. அதெல்லாம் தடை பண்ணாரா இல்லையா, இதை சுத்தின படம் தான் இந்த கேமர் படம். படத்தோட கதை வந்து டிஃபரெண்டா நல்லா இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு பிளாப் மூவி தான். இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லியனை வந்து வச்சு எடுத்திருக்காங்க. ஆனா பாக்ஸ் ஆபீஸ் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெறும் 42 மில்லியன் தான், 9 மில்லியன் வந்து லாஸ் இந்த படத்துக்கு. அண்ட் ரிவ்யூவர்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்து அதிகமா வந்து இந்த படம் வந்து வாங்கிருக்கு. சோ பாக்குறதும் பாக்காததும் உங்களோட விருப்பம். அண்ட் ஜெரார்ட் பட்லர் ஃபேன்ஸ் வந்து யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து பார்க்கல அப்படின்னா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்பர் 4 கான்ஃபிடென்ட் அசைன்மெண்ட். இது வந்து ஒரு சவுத் கொரியன் ஆக்ஷன் மூவி. போலீஸா இருக்கிற இந்த படத்தோட ஹீரோ ஒரு பணத்தை கொள்ளடிக்கிற ஒரு கேங், அது மட்டும் இல்லாம அந்த கேங்கோட தலைவனை வந்து எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஆசைப்படுறாரு. அவங்கள அந்த வில்லனை வந்து தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா, அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு இன்னொருத்தர் வந்து உதவி பண்ணுவாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த வில்லனை வந்து பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற படம் தான் இந்த படம். இது அப்படியே வந்து ஒரு ஆக்ஷன் கலந்த த்ரில்லரா வந்து சொல்லியிருக்காங்க. படம் வந்து செம்ம ஹிட். 8 மில்லியன் பட்ஜெட்ல வந்து வச்சு எடுத்து கிட்டத்தட்ட 58 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்திருக்கு. அண்ட் IMDbல 10க்கு 6.5 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம பாருங்க, நல்ல ஒரு ஆக்ஷன் பிலிம். நம்பர் 3 சேசிங் மார்க். சர்ஃபரா இருந்த ஜாய் மொராரிட்டி அப்படின்ற ஒருத்தரோட உண்மையான கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். இந்த படத்துலயும் நம்ம ஜெரார்ட் பட்லர் தான் ஹீரோ. ஆக்சுவலி இதுவும் வந்து ஒரு பிளாக் மூவி தான். ஆனா IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல பிலிமா வந்து பார்க்கப்படுது. படத்தோட கதை என்ன அப்படின்னா, சர்ஃபரா இருக்கிற இந்த படத்தோட ஹீரோவான நம்ம ஜெரார்ட் பட்லர் அவர் வந்து ஒரு பையனுக்கு செகண்ட் ஹீரோக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அந்த வருஷம் நடக்க இருக்கிற காம்படிஷன்ல வந்து நம்ம செகண்ட் ஹீரோவை வந்து கலக்க வச்சு வின் பண்ண வச்சாரா இல்லையா அப்படின்ற படம் தான் இந்த படம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்தை எடுத்த டைரக்டர் வந்து 2016ல வந்து இறந்துட்டாராம். எப்படி இறந்தாருன்னு தெரியல. ஆனா இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ பார்த்து இறந்துருப்பாரு நினைக்கிறேன். 10 மில்லியன் வந்து லாஸ். சோ பாக்குறதும் பார்க்காததும் உங்களோட விருப்பம். நம்பர் 2 கூஸ் பம்ப்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து 2015ல கூஸ் பம்ப்ஸ் 1 வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு படம். அதை தொடர்ந்து இப்போ 2018ல லைவ் ஆக்ஷன் கம்ப்யூட்டர் அனிமேஷனா வந்து ரிலீஸ் ஆன படம் தான் இந்த படம். சில்ட்ரன்ஸ் புக் சீரிஸை வந்து மயமா கொண்டு தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து மிருகங்களை வந்து வெளியே கொண்டு வருவாங்க. இந்த படத்துல வந்து 2 பசங்க ஒரு வித்தியாசமான ஒரு வீட்டுக்கு வந்து போயிட்டு அங்க இருக்கிற புக்க வந்து படிச்சு அந்த புக்ல இருக்கிற அந்த பொம்மையை வந்து வெளியே கொண்டு வந்துருவாங்க. அதாவது ஒரு ஹாரர் பொம்மை. அந்த பொம்மையை வந்து திருப்பி எப்படி அந்த புக்குக்குள்ள வந்து அனுப்புறாங்க அப்படின்ற படம் தான் இந்த படம். நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு படம். 35 மில்லியன் பட்ஜெட்ல வந்து வச்சு எடுத்து கிட்டத்தட்ட 93 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்திருக்கு. சோ குழந்தைங்க ஃபேமிலியோட இந்த படத்தை வந்து பார்க்கலாம். டோன்ட் மிஸ் இட். அண்ட் ஃபைனலி நம்பர் 1 ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து லேசி ஸ்டார் சீரிஸ்ல வந்த ஒரு படம் தான் இந்த படம். கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படமும் வந்து செம ஆக்ஷன் காமெடியா தான் இருக்கும். அதே மாதிரி படம் தான் இந்த படமும். ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டியா இருக்கிற இந்த படத்தோட ஹீரோயினை வந்து கொலை பண்றதுக்காக ஒரு கேங் வந்து அலைஞ்சிட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம ஜாக்கி ஜானோட நண்பர்கள் எல்லாம் எப்படி காப்பாத்துறாங்க, அத அப்படியே வந்து ஒரு ஆக்ஷன் கலந்த காமெடியா சொல்லப்பட்ட படம் தான் இந்த படம். காமெடிக்கு இந்த படத்துல வந்து பஞ்சமா இருக்காது, அந்த லெவலுக்கு வந்து இருக்கும். கிட்டத்தட்ட IMDbல 10க்கு 6.4 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஜாக்கி ஜான் ஃபேன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க, நல்ல ஒரு படம். ஓகேங்க, இந்த 5 படம் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா யாரெல்லாம் பாத்தீங்க யாரெல்லாம் பார்க்கல அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற என்ன வீடியோ போலாம் அப்படின்றதும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல சந்திக்கிறேன். பேட்டிங் see you. What up?